எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு என்னன்னு தெரியும், கொரோனா வைரஸ். இந்தியா உட்பட சைனா, இத்தாலி, அமெரிக்கா மாதிரி பல நாட்டில் இந்த வைரஸ் பரவிட்டு இருக்கா. நம்மளை விட டெக்னாலஜிக்கில் அதிகமாக இருக்கிற நாடால் கூட இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. உலகத்தில் பல பேர் இறந்து போகிறதா நம்ம தினமும் நியூஸ் மூலமாக கேள்விப்பட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் நமக்காக 24 hours ஒர்க்கிங்லேயே இருக்காங்க. எதனால கொரோனா வைரஸ்னால எதுக்காக நமக்காக, அதே மாதிரி தான் டாக்டர்ஸ், போலீஸ், நர்ஸ் இவங்க எல்லாருமே 24 hours நமக்காக ஒர்க்கிங்லே இருக்காங்க. நம்மெல்லாம் கோஆப்ரேட் பண்ணும்ல, இதெல்லாம் நம்மளும் ஒத்துழைச்சு போகணும்ல இதுக்கெல்லாம். அதனால தான் நம்ம அரசாங்கம் 144 தடை உத்தரவை கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், அவரும் இந்த இதை தடை உத்தரவை மதிச்சு, வேலையை மதிச்சு தடை உத்தரவை அமுல்படுத்தி வேலை பார்த்துட்டு இருக்காரு. தினமும் அவர் வீட்டுக்கு வந்து அவர் கிட்ட இருக்க முடியல, தூரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு போறாரு, அவர் கிட்ட பேச முடியல. நாங்க உண்மையிலே அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க 144 தடை உத்தரவு மட்டும் மனசுல வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க, அப்பதான் இந்த கொரோனாவெல்லாம் ஒழிக்க முடியும். வீட்டிலே இருந்தாதான் கொரோனாவெல்லாம் ஒழிக்க முடியும். முதல்ல வாழ்வது நாமாக இருக்கட்டும், வீழ்வது கொரோனாவாக இருக்கட்டும்.